ஹாய் students, வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டென்த்து மேக்ஸில் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி நான்கு பார்க்க போகிறோம் வாங்க கணக்க ரீட் பண்ணலாம் பள்ளிகளுக்கு இடையேயான ஒரு தடகள போட்டியில் மொத்த பரிசுகள் இருபத்தி நான்கு கொண்ட தனிநபர் போட்டிகளில் ஒட்டு மொத்தமாக ஐம்பத்தி ஆறு புள்ளிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது முதலிடம் பெறுபவருக்கு ஐந்து புள்ளிகளும் இரண்டாம் இடம் பெறுபவருக்கு மூன்று புள்ளிகளும் மூன்றாம் இடம் பெறுபவருக்கு ஒரு புள்ளியும் அளிக்கப்படும் மூன்றாம் இடம் பெற்றவர்களின் எண்ணிக்கை முதல் மற்றும் இரண்டாம் இடங்களை பிடித்தவர்களின் எண்ணிக்கையின் கூடுதலுக்கு சமம் எனில் முதல் இரண்டாம் மற்றும் மூன்றாம் பெற்றவர்களின் எண்ணிக்கையை காண்கன்னு கேட்டிருக்காங்க ஓகேவாம்மா கணக்கு வந்து பெரிய கணக்கு தான் ஆனால் ஈஸியாக நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு கணக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு தடகள போட்டி ஓகேவா மொத்த பரிசுகள் எவ்வளவுன்னா இருபத்தி நான்கு இப்போ ஒரு போட்டின்னு வச்சுக்கிட்டாங்கன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் மூணு ப்ரைஸ் கொடுப்பாங்க அந்த மூணு ப்ரைஸும் மொத்தம் எத்தனை அப்படின்னா இருபத்தி நான்கு ஓகேவாம்மா அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து முதலிடம் ஃபஸ்ட்டு வர்றவங்களுடைய எண்ணிக்கை ரெண்டாவது வர்றவங்க மூணாவது வர்றவங்களுடைய எண்ணிக்கையை நம்ம வந்து ஒரு ந மாறியால் குறிச்சிக்கலாம் முதலிடம் பெறுபவர்களின் எண்ணிக்கை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம் இரண்டாம் இடம் பெறுபவர்களின் எண்ணிக்கை ஒய்ன்னு வச்சுக்கலாம் மூன்றாம் இடம் பெறுபவர்களின் எண்ணிக்கை வந்து இசட்னு வச்சுக்கிடுவோம் சரியா மொத்த போட்டிகள் இருபத்தி நாலு அப்ப கண்டிப்பா அந்த போட்டியில வந்து முதலிடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் இந்த மூணு இடம் பிடித்தவர்களுடைய எண்ணிக்கை தான் அதில் வரும் ஓகேவா சோ அந்த மூணு எண்ணிக்கை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா அந்த மொத்த போட்டிகளுக்கு ஓகேவாம்மா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக ஐம்பத்தி ஆறு புள்ளிகள் அப்போ இந்த ஐந்தாம் ஐந்து புள்ளிகள் அதாவது முதலிடம் பெறுபவர்களுக்கு ஐந்து புள்ளிகள் அப்போ ஐந்து முதலிடம் பெறுபவர்கள் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம் ஓகேவா முதல்ல ஒவ்வொரு ஸ்டெப்பாக செய்வோம் அப்போ தான் உங்களுக்கு புரியும் மொத்தமாக சொன்னால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு முதலிடம் பெறுபவர்கள் இரண்டாம் இடம் பெறுபவர்கள் மூன்றாம் இடம் பெறுபவர்களை நம்ம எக்ஸ் ஒய் இசன்னு எடுத்துக்கிடுவோம் ஓகேவாம்மா ஃபஸ்ட்டு நான் வந்து முதலிடம் பெறுபவர்களின் எண்ணிக்கையை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் இரண்டாம் இடம் பெறுபவர்களின் எண்ணிக்கை ஒய் மூன்றாம் இடம் பெறுபவர்களின் எண்ணிக்கை வந்து இசட் என்க ஓகேவா இப்போ அடுத்து நமக்கு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொத்த பரிசுகள் இருபத்தி நான்கு அப்போ மொத்த போட்டிகள் வந்து எவ்வளவு இருபத்தி நான்கு அப்போ இது வந்து யாரை கூட்டினா கிடைக்கும் அப்படின்னா இந்த முதலிடம் எத்தனை பேர் ரெண்டாவது இடம் எத்தனை பேர் மூன்றாம் இடம் இந்த மூணு பேரை கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் இருபத்தி நாலு அப்போ நம்ம இதை எப்படி எழுதிடலாம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு இருபத்தி நான்கு ஓகேவா இத வந்து நம்ம முதல் சமன்பாடா எடுத்துக்கிட்டோம் ஓகேவாம்மா அதாவது இந்த முதல் இடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் எப்படியும் ஒரு போட்டின்னு வச்சா அதில் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் அப் தேர்டுன்னு எடுப்பாங்க அப்போ இது அவ்வளோத்தையும் கூட்டினா மொத்த பரிசுகள் வந்து நமக்கு எவ்வளோ இருபத்தி நான்கு அடுத்தால என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொத்த புள்ளிகள் மொத்த புள்ளிகள் வந்து அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி ஆறு அப்போ மொத்த புள்ளிகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முதலிடம் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க அதாவது ஐந்து புள்ளிகள் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க அடுத்து நான்கு எத்தனை பேர் எடுத்திருக்காங்க அடுத்து மூன்று புள்ளிகள் வந்து எத்தனை பேர் எடுத்திருக்காங்க ஐந்து சாரி மூன்று ஒன்று ஓகேவாமா இந்த மூணு புள்ளிகளும் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க அப்போது முதல் இடத்துல உள்ளவங்க வந்து எத்தனை புள்ளிகள் எடுத்திருப்பாங்க ஐந்து புள்ளிகள் ஓகேவா ஐந்து புள்ளிகள் உள்ள முதலிடம் பிடித்தவர்கள் அடுத்து மூன்று புள்ளிகள் உள்ள இரண்டாம் இடம் பிடித்தவர்கள் அடுத்து ஒரு புள்ளிகள் உள்ள மூன்றாம் இடம் பிடித்தவர்கள் ஓகேவா அப்போ என்ன வரும் ஐந்து எக்ஸ் பிளஸ் மூணு ஒய் பிளஸ் ஈசட் இவைய மூணு வேரையும் கூட்டினா நமக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் உண்டு ஐம்பத்தி ஆறு பாயிண்ட்ஸ் ஐம்பத்தாறு புள்ளிகள் எடுத்தவங்க கிடச்சிருவாங்க அப்போ இது வந்து நமக்கு ரெண்டாவது சமன்பாடு ஓகேவா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள் முதல் மற்றும் அதாவது மூன்றாம் இடம் பெற்றவர்களின் எண்ணிக்கை முதல் மற்றும் இரண்டாம் இடம் பிடித்தவர்களின் எண்ணிக்கையின் கூடுதலுக்கு சமம் அப்போ மூன்றாம் இடம் பெறுபவர்கள் எனது மூன்றாம் இடம் பெறுபவர்களுடைய எண்ணிக்கை இது வந்து கணக்கின்படி கணக்கின்படி மூன்றாம் இடம் பெறுபவர்கள் வந்து யார் இசட் அப்படி தானே அப்போ மூன்றாம் இடம் பெறுபவர்களின் எண்ணிக்கை இசட் ஆனது முதல் மற்றும் இரண்டாம் இடம் பிடித்தவர்களின் கூடுதலுக்கு சமம் முதல் இடம் பெறுபவர்கள் வந்து எக்ஸு ரெண்டாவது இடம் பெறுபவர்கள் வந்து ஒய் இவங்க ரெண்டு பேருடைய கூடுதலுக்கு சமம் இப்போ நான் இதை ஒரு சமன்பாட்டாக எழுதுகிறேன் எக்ஸ் இந்த இசட் அங்கே கொண்டு போயிருவோம் ஓகேவா அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இந்த ப்ளஸ் இசட் இங்கே போகும்போது எதாவது மாறும் மைனஸ் இசட் ஈக்குவல் டு சீரோ இப்போ நமக்கு இதெல்லாம் மூணு சமன்பாடு கிடைக்குது நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா முதல் இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடம் பெற்றவர்களின் எண்ணிக்கை அப்ப முதலிடம் பெற்றவர்கள் எக்ஸ் ஒய் இசட் எக்ஸ் ஒய் இசட் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ இதுல கிடைச்சிருக்கிற மூணு சமன்பாட்டை நம்ம தீர்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் எக்ஸ் ஒய் இசட் வந்து நமக்கு கிடைச்சிரும் ஓகேவா ஃபர்ஸ்ட் நான் அந்த மூணு ஈக்குவேஷனையும் ஒன்னு போல எடுத்து எழுதிக்கிறேன் மூணு சமன்பாட்டையும் எடுத்து எழுதியாச்சு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து இப்போ இசட் அதை வந்து நம்ம வந்து கழிக்க போகிறோம் ஓகேவா வெட் நீக்கல் முறையில் நீக்க போகிறோம் இப்போ இதில் நமக்கு ஏற்கனவே தெரியும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிறது வந்து என்னது ஈக்குவல் டி இசட் இது முதல்ல நம்ம இதை தான் நம்ம இப்படி சமன்பாடாக கொண்டு வந்திருக்கோம் இப்போ இந்த சமன்பாட்டில் ஃபஸ்ட்டு சமன்பாட்டில் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் இதை வந்து நாலுன்னு வச்சுக்கோங்க இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசெட் அதாவது முதல் சமன்பாடை நம்ம எடுத்து எழுதுகிறோம் என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டி இருபத்தி நான்கு இதில் எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன போட்டுடலாம் இசட் போட்டுடலாமா இந்த இது ரெண்டுக்கும் சேர்த்து இசெட் ஓகேவா

இரு ரெண்டு நாலு பனிரெண்டுக்கு ரெண்டு இருபத்தி நான்கு அப்போ ஜெட் ஈக்குவல்டி என்னது பன்னிரெண்டு ஓகேவா நம்ம ஜெட்டோட மதிப்பு வந்து கண்டுபிடிச்சாச்சு என்னமே எக்ஸும் ஒய்யும் நம்ம என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் இப்போ இதில் நாம் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இப்போ இந்த ரெண்டு சமன்பாட்டும் எடுத்துக்கிடுவோம் இந்த ரெண்டு சமன்பாட்டில் இருந்து நம்ம ரெண்டாவது சமன்பாட்டில் இருந்து முதல் சமன்பாடை கழித்தோம் அப்படின்னா இசட் போகும் ஓகேவா அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கிறேன் ரெண்டாவது சமன்பாடை வந்து எடுத்து எழுதிக்கிறேன் ரெண்டாவது சமன்பாடு என்னது ஐந்து எக்ஸ் ப்ளஸ் மூணு ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு ஐம்பத்தி ஆறு ஓகேவா அடுத்தால முதல் சமன்பாட்டை எடுத்து எழுதுகிறேன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பிளஸ் இஸ்அட் ஈக்வாலிட்டி இருபத்தி நான்கு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இப்போ ரெண்டுமே ஒரே அடையாளமாக இருக்குது அப்போ வந்து கழிக்கணும் கழிச்சா தான் அடையாளம் மாறி போகும் சரியா அப்போ ரெண்டாவது சமன்பாட்டில் இருந்து ஓகேவாம்மா ரெண்டாவது சமன்பாட்டில் இருந்து முதல் சமன்பாடை நான் என்ன செய்கிறேன் கழிக்கிறேன் கழிக்கிறேன்னா எந்த சமன்பாட்டுக்கு முன்னாடி கழித்தல் போட்டிருக்கேனோ அந்த சமன்பாட்டில் உள்ள அடையாளங்களை நம்ம என்ன செய்யணும் மாற்றணும் ஓகேவா அப்போ இந்த ப்ளஸ் எக்ஸ் வந்து என்னதான் மாறும் மைனஸ் இந்த ப்ளஸ் ஒய் மைனஸ் இந்த பிளஸ் இசட் மைனஸ் இசட் இந்த பிளஸ் இருபத்தி நாலு மைனஸ் இருபத்தி நாலுன்னு மாறும் ஓகேவா இப்போ நம்ம வந்து அஞ்சு எக்ஸ்லேருந்து ஒரு எக்ஸ் போனால் என்ன வரும் நான்கு எக்ஸ் மூணு ஒய்லேருந்து மைனஸ் ஒய் போனால் ப்ளஸ் ரெண்டு ஒய் இந்த ப்ளஸ் இசட் மைனஸ் இசட் கேன்சல் ஆகிரும் ஈக்குவல் டு ஐம்பத்தாறுல ரெண் இருபத்தி நான்கு போனால் நமக்கு எவ்வளோ வரும் முப்பத்தி ரெண்டு ஓகேவா இப்போ இது எல்லாமே நமக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ரெண்டால் மல்டிப்ளை பண்ணிடலாம் வகுத்துடலாம் ஓகேவா சாரி மல்டிப்ளை இல்லை டிவிஷன் ரெண்டால் நம்ம வகுத்தோம் அப்படின்னா என்ன வரும் நாலு எக்ஸ் பை ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஒய் பை ரெண்டு ஈக்வல் டு முப்பத்தி ரெண்டு பை ரெண்டு வெட்டு கொடுக்கலாமா ஒரு இரண்டு ரெண்டு இரு ரெண்டு நாலு ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு பதினாறுக்கு ரெண்டு முப்பத்தி ரெண்டு அப்போ நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கிது ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு பதினாறு இது வந்து நம்ம அடுத்த அஞ்சாவது சமன்பாடாக வச்சுக்கிறோம் ஓகேவாம்மா இப்போ நமக்கு ஏற்கனவே எக்ஸ்ப்ளஸ் ரிசல்ட் எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் இங்கே எக்ஸ்ப்ளஸ் ரிசல்ட் இல்லை ஸோ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா திருப்பி இந்த ரெண்டு சமன்பாட்டையும் எடுத்து இந்த ரெண்டு சமன்பாட்டையும் எடுத்து அதிலிருந்து நான் என்ன செய்ய போகிறேன் இசட்டை நீக்க போகிறேன் இப்போ இந்த ரெண்டுலேயும் இசட் நீக்கிடலாமா ரெண்டாவது சமன்பாட்டில் இருந்து மூணாவது சமன்பாடு அப்போ நான் முதல்ல ரெண்டாவது சமன்பாட்டை எடுத்துக்கிறேன் ஏன்னா இதே போல் என்ன எக்ஸ் ஒய் இருக்கிறது வந்தால் தான் நம்ம அந்த ரெண்டையும் என்ன செய்ய முடியும் தீர்க்க முடியும் அப்போ ரெண்டாவது சமன்பாடு என்னது ஐந்து எக்ஸ் ப்ளஸ் மூணு ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு ஐம்பத்தி ஆறு அடுத்தால் என்ன செய்கிறேன் மூணாவது சமன்பாடை எடுத்து எழுதுகிறேன் ஓகேவா மூணாவது சமன்பாடு என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட் ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் இதில் வந்து இசட்டை நீக்க போகிறோம் ஸோ ரெண்டுமே ப்ளஸ் மைனஸில் இருக்க அடையாளங்கள் வந்து நம்ம மாற்ற வேண்டியது இல்லை இப்போ இந்த ரெண்டையும் நம்ம கூட்ட போகிறோம் எதெல்லாம் ரெண்டாவது சமன்பாடு ப்ளஸ் மூணாவது சமன்பாடு கூட்டினா என்ன வரும் அஞ்சு ஒன்றும் ஆறு எக்ஸ் ப்ளஸ் மூணு ஒன்றும் நான்கு ஒய் ஈக்குவல் டு ஐம்பத்தி ஆறு இப்போ இதையும் நம்ம என்ன செய்யலாம் ரெண்டாவில் வகுக்கலாம் ரெண்டாவில் வகுத்தோன்னா என்ன வரும் ஆறு எக்ஸ் பை ரெண்டு ப்ளஸ் நான்கு ஒய் பை ரெண்டு ஈக்வல் டு ஐம்பத்தி ஆறு பை ரெண்டு ஓகேவா இப்போ விட்டு கொடுங்க ஒரு ரெண்டு ரெண்டு மூவி ரெண்டு ஆறு ஒரு ரெண்டு ரெண்டு இரு ரெண்டு நாலு ஒரு ரெண்டு ரெண்டு இரு ரெண்டு நாலு மிதி ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு அப்போ நமக்கு என்ன இருக்குது மூணு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஒய் ஈக்குவல் டு இருபத்தி எட்டு இப்போ இது வந்து ஆறாவது சமன்பாடு இப்போ இதில் வந்து எக்ஸ் ஒய்ங்கிற ரெண்டு மாறி தான் இருக்குது அதே போல் நம்ம அஞ்சாவது சமன்பாடும் எக்ஸ் ஒய்ங்கிற ரெண்டு மாறி இப்போ பாருங்கள் இதில் வந்து ரெண்டு ஒய் இருக்குது இங்கே ஒரு ஒய் தான் இருக்குது ஸோ நம்ம அஞ்சாவது சமன்பாட்டை ரெண்டாவில் பிறகுனா இதுவும் ரெண்டு ஒய் இதுவும் ரெண்டு ஒய் கேன்சல் ஆகிடும் ஓகேவா அப்போ ஐந்தாவது சமன்பாட்டை என்ன செய்யறோம் ரெண்டாவில் பெருக்கிறோம் பெருக்கு என்ன வரும் இரு ரெண்டு நான்கு எக்ஸ் ப்ளஸ் ஒரு ரெண்டு ரெண்டு ஒய் ஈக்குவல் டு பதினாறுக்கு ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஓகேவா இப்போ இதில் ரெண்டுமே ஒரே அடையாளமாக இருக்குது எதை நம்ம நீக்க போகிறோமோ அது வந்து ஒரே அடையாளமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் அதை வந்து களி கழித்தல் போடணும் இப்போ இதை வந்து நம்ம இப்போ ரெண்டாவில் பெருக்கியிருக்கிறத வந்து ஏழாவது சமன்பாடுன்னு வச்சுக்கிடுவோம் இப்போ நம்ம ஆறாவது சமன்பாட்டிலேருந்து ஏழாவது சமன்பாட்டை என்ன செய்ய வரும் கழிக்க போகிறோம் அப்போ எந்த சமன்பாட்டுக்கு முன்னாடி மைனஸ் போட்டிருக்கோமோ அந்த சமன்பாட்டு அடையாளத்தெல்லாம் மாற்றணும் ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகும் ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகும் இங்கேயும் ப்ளஸ்ஸு மைனஸ் மூணு எக்ஸில் இருந்து நான் மைனஸ் நாலு எக்ஸ் பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணெய் கழித்து பெரிய எண்ணுக்குள்ளே அடையாளம் அப்போ மைனஸ் எக்ஸ் அடுத்தால இது கேன்சல் ஆகிரும் இங்கே ஈக்குவல்ட்டு இப்போ பெரியணினுடைய அடையாளம் மைனஸ் முப்பத்தி ரெண்டில் இருபத்தி எட்டு போனால் என்ன வரும் நான்கு ஓகேவா அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும் எக்ஸ் ஈக்குவல்ட்டு மைனஸ் மைனஸும் கேன்சல் ஆகிரும் இதிலிருந்து எக்ஸ் ஈக்குவல்டு நான்கு ஓகேவா எக்ஸ் ஈக்குவல்ட்டு நான்கு கண்டுபிடிச்சாச்சு இசட் கண்டுபிடிச்சாச்சு என்ன ஒய் மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்போ அந்த எக்ஸோட மதிப்பை நம்ம ஏதாவது ஒரு சிம்பிளான சமன்பாட்டில் கொண்டு பிரதிடுவோம் ஓகேவா சிம்பிளான சமன்பாடு நமக்கு என்னது என்ன இருக்குது மூணாவது சமன்பாட்டில் பிரதிவிடலாமா அப்போது எதெல்லாம் இசட்டையும் நம்ம அதில் பிரதிடலாம் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நான்கு கமா இசட் ஈக்குவல் டு பனிரெண்டை சமன்பாடு எதுனால பிரதிடலாம் ஆனால் நான்கில் பிரதிட நாலாவது சமன்பாட்டில் நான் என்ன செஞ்சுருக்கேன் பிரதிட்டுருக்கேன் ஓகேவா பிரதியிட இப்போ நாலாவது சமன்பாடை நான் எடுத்து எழுதுகிறேன் நாலாவது சமன்பாடு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இசட் இதில் எக்ஸுக்கு என்ன போடலாம் நாலு போடலாமா ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டுசட்டோட மதிப்பு என்னது பன்னிரெண்டு ஓகேவா இப்போ இதில் இருந்து ஒய் கண்டுபிடிப்போம் ஒய் ஈக்குவல் டு பனிரெண்டு பனிரெண்டு இந்த ப்ளஸ் நாலுங்க போகும்போது மைனஸ் நான்கு அப்போ ஒய் ஈக்குவல்டு என்ன வரும் பனிரெண்டுல பனி நாலு போனால் எட்டு ஓகேவா இப்போ நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு ஒய் கண்டுபிடிச்சாச்சு இசட் கண்டுபிடிச்சாச்சு இப்போ நமக்கு ஆன்சர் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா முதல் இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடம் பெற்றவர்களின் எண்ணிக்கை அப்போ முதலிடம் பெற்றவர்களின் எண்ணிக்கையை நம்ம எக்ஸுன்னு வச்சுருக்குறோம் ஸோ முதலிடம் பெற்றவர்களின் எண்ணிக்கை நான்கு இரண்டாம் இடம் பெறுபவர்களின் எண்ணிக்கை எட்டு மூன்றாம் இடம் பெறுபவர்களின் எண்ணிக்கை பனிரெண்டு அப்படின்னு சொல்லி எடுத்து எழுத வேண்டிதான் ஓகேவா ஓகேம்மா லாஸ்ட்டாக நம்ம வந்து என்ன செஞ்சிடுவோம் எடுத்து எழுதிடுவோம் முதலிடம் பெற்றவர்களின் எண்ணிக்கை நான்கு இரண்டாம் இடம் பெற்றவர்களின் எண்ணிக்கை எட்டு மூன்றாம் இடம் பெற்றவர்களின் எண்ணிக்கை பனிரெண்டு ஓகேவா கணக்கில் கொடுத்துருக்கிறதுல என்ன எப்படி ஒரு ஈக்குவேஷனாக அதாவது ஒரு சமன்பாடாக எடுத்து எழுத முடியும்னு பாருங்கள் கொடுத்துருக்கற ரெண்டு க்ளூவோ அல்லது மூணு க்ளூவோ நமக்கு வந்து சமன்பாடுகளை தரும் அந்த சமன்பாடுகளை தீர்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ் இசட் வந்து என்ன செஞ்சிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா இந்த க வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது இந்த கணக்கில் எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் Thanks for watching.